இளைஞர் வடிகால் வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு கடந்த இரு ஆண்டுகளாக பணி நிறைவு பலன் வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்து சென்னை குடிநீர் வடிகால் வாரிய தலைமை அலுவலகத்தின் முன்பு உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய வாரியம் என்றும், மக்களின் நலனுக்காக தாங்கள் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர் தெரிவித்தார். குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 250 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் இன்று வரை வாரியமும் தமிழக அரசும் இதனை வழங்குவதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குடிநீர் வடிகால் வாரியம் தமிழகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய வாரியம். தற்பொழுது அதனுடைய பொன்விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த வாரியத்தின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களுடைய நலனுக்காக நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியிருக்கிறோம். 35 ஆண்டுகாலம் பணியாற்றி இன்றைய தினம் பணி நிறைவு பணப்பலன்களுக்காக இன்றைய தினம் உண்ணாவிரதத்தில் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல உலக அளவிலே பன்னாட்டு நிதி நிறுவனம் போற்றக்கூடிய அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு பெயரை பெற்றிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வாரியத்தில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் 550 பேருக்கு பணி நிறைவு பணப்பலன் கிடைக்கவில்லை. அவர்களுடைய குடும்பம் இன்றைய தினம் மன உளைச்சலால் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 550 பேரிலே 200 பேர் சாதாரணமாக அலுவலக உதவியாளர்கள், பராமரிப்பு பணியாளர்கள். இந்த 200 பேர் குடும்பமும் இன்றைய தினம் மன உளைச்சலால் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 250 கோடி ரூபாய் இந்த 550 பேருக்கும் பணி நிறைவு பணப்பலன்கள் வழங்க வேண்டும். ஆனால் இந்த அரசும் சரி வாரியமும் சரி இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. நாங்கள் மரியாதைக்குரிய நிதித்துறை செயலாளர் அவர்களை 2 முறை சந்தித்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கத்தினுடைய செயலாளரை 3 முறை சந்தித்திருக்கிறோம். எல்லோருமே கேட்ட பிறகு பணம் இல்லை பணம் இல்லை என்ற ஒரு கருத்தைத்தான் சொல்லப்படுகிறது. இந்த 250 கோடி ரூபாய்க்கு மட்டும் எப்படி பணம் இல்லை என்று எங்களுக்கு புரியவில்லை. தமிழ்நாடு உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு 2000 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாதங்களில் 2000 கோடி. அதில் பார்த்தால் இந்த 250 கோடி 1/10. இந்த 1/10 இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இன்றைய தினம் அதில் பணியாற்றி 35 ஆண்டு காலம் பணியாற்றி இன்றைய தினம் தன்னுடைய ஓய்வு கால பணிப்பலன்களை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் ஊதிய உயர்வு கேட்கவில்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணி நிறைவு பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை. அதற்காக தான் இந்த அடையாள உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். முதல்வர் மற்றும் துணை முதல்வரை 2 முறை இது குறித்து சந்தித்து முறையிட்டதாகவும், உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் 3 முறை சந்தித்திருப்பதாகவும் கூறிய அரசு அதிகாரிகள் பலமுறை சந்திக்கும் பொழுதும் பணம் இல்லை என்கின்ற ஒரே வார்த்தையை தான் அவர்கள் சொல்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். அதுபோன்று தமிழ்நாட்டில் 250 கோடி ரூபாய் பணம் இல்லை என்பது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். பணி நிறைவு ஓய்வை கேட்பதற்காகவே இந்த அடையாள உண்ணாவிரதத்தை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.